a tu esquerda. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அண்ட் இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு, நீ கீழே இறங்கி உடனே வா, உனக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸான பாக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நானும் அப்படியே அடிச்சு பிடிச்சு ஓடி போயிட்டு நம்மளுக்கு பிரியாணி பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி கையில அப்படியே வாங்கினா இந்த பாக்ஸ் தான் வந்துச்சு எனக்கு. இது வந்து வேற ஃபேக்டரி அவுட்லெட் போட்டுருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதான் DJI AIR தான் வந்து அண்ணன் வந்து வாங்கியிருக்காங்க. இதை வந்து கொடுத்துட்டு நீ கொஞ்சம் ட்ரையல் எல்லாம் பாத்துட்டு இருந்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அண்ணன் போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க போறோம். பட் இருந்தாலுமே திடீர்னு எங்கிட்ட அந்த பாக்ஸ் கொண்டு வந்து போட்டுறாங்க. வாவ், இங்க பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு நம்மளோட ட்ரோன். செமையா இருக்கு. ஃப்ரண்ட்ல அந்த லென்ஸோட கார்டு, பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பாக்ஸ்க்குள்ள வேற என்னென்ன வருது அப்படின்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இதான் அந்த ஃபிளைமோர் காம்போன்னு நினைக்கிறேன். இதான் பாத்தீங்கன்னா அதோட கண்ட்ரோலர், நீங்க வந்து போனை மவுண்ட் பண்றதுக்கான மவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிஸ் எல்லாத்தையும் வந்து ஒரேடியா சார்ஜ் பண்றதுக்காக அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல ஓபன் பண்ணி வேற என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். ஒரு பேட்டரி, ரெண்டு, அண்ட் மூணாவது பேட்டரி இங்கே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய கனெக்டர், இது எல்லாமே சார்ஜிங் கனெக்டர்ஸ். இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ரொபல்லர்ஸ் எல்லாமே இருக்கும். அதையும் ஓபன் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா DJI AIR 2S ஓட அக்சசரிஸ் யூசர் கைட், அப்புறம் சேஃப்டி கைட்லைன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைட். இது மூணு தான் உங்களுக்கு பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட ப்ரொபல்லர். ப்ரொபல்லர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொபல்லர்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்து மார்க் பண்ணிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாக். ஆரஞ்சு போட்டுருக்கத நம்ம ஆரஞ்சு மோட்டர்ல கனெக்ட் பண்ணோம், அண்ட் பிளாக்ல இருக்கிறத பிளாக் கலர் மோட்டர்ல கனெக்ட் பண்ணோம். நம்ம மாத்தி கனெக்ட் பண்ணவே கூடாது. இன்னும் ப்ரொபல்லர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு. இதுல எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஃபிளைமோர் காம்போல ஒரு 8 ப்ரொபல்லர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. நம்ம எக்குத்தப்பா ஓட்டி எங்கேயாவது போய் ப்ரொபல்லர்ஸ்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா மாத்துறதுக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா USB C ல இருந்து மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா USB ல இருந்து ஒரு C டைப் USB கனெக்டர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. மத்தபடி பாக்ஸ்ல வேற எதுவுமே கிடையாது. இந்த கண்ட்ரோலர் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாய்ஸ்டிக் வச்சிருக்காங்க. இதை எடுத்து நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஓகே, கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங்காக ஒரு பட்டன். இது பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கு, நார்மல், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் சினி. மூணு மோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கு. இது வந்து போட்டோ இல்லைனா வீடியோக்கு ஸ்விட்ச் பட்டன். அண்ட் மேலே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்க வீடியோ எடுக்கணும்னாலும் சரி இல்லைனா போட்டோ எடுக்கணும்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ஜூம் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஜூமிங் வீல் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் கண்ட்ரோலர்ல இருக்க ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிவைஸோட ஒரு சின்ன ஓவியூ பார்த்துலாம். மேலே இருக்க இந்த ஆம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல ஓபன் பண்ணுவோம், அண்ட் கீழே இருக்க வந்து அப்படியே கீழே அப்படியே இப்படி ஓபன் பண்ணிக்கணும் பின்னாடி சைடுக்கு. அண்ட் லெஃப்ட்ல இருக்காம ஃப்ரண்ட்ல இப்படி, அண்ட் கீழே இருக்கத அப்படியே கீழே லைட்டா ட்விஸ்ட் பண்ணி இப்படி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து அன்ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் கார்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம லாஸ்ட் அதை ஓபன் பண்ணலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அப்டிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க. வண்டி போயிட்டு இருக்கும்போது கீழே ஏதாவது அட்டாக் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மேல கொஞ்சம் ரைஸ் ஆகும், அதுக்காக கொடுத்துருக்காங்க இது. அண்ட் நடுவில் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு LED கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல நம்மளோட ட்ரோன் வந்து கீழே லேண்ட் ஆகும்போது லைட் வந்து ஆன் ஆயிடும். சோ தட் அந்த ஸ்பேஸ் நீங்க வந்து பார்த்து கிளியரா நம்மளால லேண்ட் பண்ண முடியும். பின்னாடியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கலுக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு சென்சார், டாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சென்சார். இந்த ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடா இருக்கட்டும் இல்லனா ரைட் சைடா இருக்கட்டும் உங்களுக்கு எந்த சென்சாருமே இருக்காது. சோ இன் கேஸ் நீங்க வந்து ஒரு கார் டிரைவிங் ஷாட் பேரலலா உங்களுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படினா நீங்க தான் வந்து அதெல்லாம் பாத்துக்கணும். உங்களுக்கு லெஃப்ட் சைடுல எந்த ஒரு சென்சாருமே இருக்காது. இன் கேஸ் ஒரு ஆப்டிக்கல் இருந்துனா டைரக்டா போயிட்டு தலைய ரிடிஸ்டிக் கீழ விழுந்துருவாரு. சோ அது ஒன்னு வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து அந்த ப்ரொபல்லர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாப்போம். இது ரொம்பவே சிம்பிள். இந்த ப்ரொபல்லர் வந்து லைட்டா அதை உள்ள புஷ் பண்ணனும், மோட்டர் அப்படியே ஒரு ட்விஸ்ட்.
இதர் ரைட் ஆர் லெஃப்ட் நீங்க புஷ் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க பாத்துக்கலாம், ஈஸியா தான் இருக்கும். ஒரு ஸ்பிரிங் இருக்கும், அந்த ஸ்பிரிங் வச்சு லைட்டா அப்படி புஷ் பண்ணிட்டு கீழ இருக்க மோட்டரை லைட்டா அப்படி ட்விஸ்ட் பண்ணினா போதும், வேலை முடிஞ்சிச்சு. சோ ட்ரோன் வந்து நம்ம ஃப்ளை பண்றதுக்கு முன்னாடி ப்ரொபல்லர்ஸ் மட்டும் நம்ம வந்து அன்ஃபோல்ட் பண்ணி விடுறது நல்லது. நீங்க அன்ஃபோல்ட் பண்ணாமலும் பண்ணலாம். அண்ணனோட ட்ரோன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா DJI மேவிக் ஜூம்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போட்டு ஒரு வாட்டி ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணோடனே ப்ரொபல்லர்ஸ் எல்லாமே அதோட பொசிஷன் கரெக்டா வந்துடும். பட் இதுல வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு, அதனால வருமானது தெரியல. மேபி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டேஞ்சர் வந்து வீட்டுல இருந்து வந்துருவாரு. நம்ம இங்க வச்சு வேற லெவல்ல ஷார்ட்ஸ் எடுக்க போறோம். இதுல கொடுத்துருக்க அந்த லென்ஸ் கேப் கழட்டுறது ரொம்ப சிம்பிள் தான். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து அன்லாக் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டில்ட் பண்ணி நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா வந்துடும். இவ்வளவுதான், கிம்பால் வேற லெவல்ல இருக்கு போல இருக்கு. ட்ரோன்ல இருக்க சில மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 5.4K ரெசல்யூஷன்ல வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் அட் 30 ஃபிரேம்ஸ் பர் செகண்ட். 4K ல வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபிரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் நம்மளால இதுல ரெக்கார்ட் பண்ண முடியும். அதான் இந்த கேமரால இருக்க ஒரு பெரிய மெயினான ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா, இதுல வந்து வேரியபிள் அப்பச்சர் வந்து கிடையாது. அந்த அப்பச்சருக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தனியா ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வந்து 4, 8 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 16, 32 அப்படின்னு சொல்லி நம்ம லென்ஸ் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த லென்ஸ்ல ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். சோ தட் வந்து சன்லைட் ரொம்ப ஹையா இருக்க டைம்லலாம் நம்ம அதுக்கேத்த மாதிரி ஷேட் யூஸ் பண்ணனோனா நார்மலான ஒரு அழகான ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்காக தனியா இது கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃப்ளைமோர் காம்போல தான் வருது. இது நேம் வந்து பாத்தீங்கன்னா ND filter 4 8 16 and 32 நாலு பீஸ் கொடுத்துருக்காங்க உள்ள. இதோட மேக்ஸிமம் ஃளைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 31 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய வெட்ஸ்டாண்ட் டைம் நினைக்கிறேன். என் அண்ணனோட Mavic 2 Zoom கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா அதுல வந்து ஒரு பெரிய பேட்டரி இருக்கும். அந்த டிவைஸே கொஞ்சம் பெருசு. இது வந்து எந்த அளவுக்கு குட்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதே சேம் டைம் டியூரேஷன் வந்து இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இதுல இருக்க கேமரா வந்து பாத்தீங்கன்னா 20 megapixel கேமரா. சோ வேற லெவல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். சோ அதெல்லாம் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டெஸ்ட் ஷாட்ல நீங்க பாக்க போறீங்க. அண்ணனுக்காக தான் வெயிட்டிங். அண்ணன் வந்தோடனே வேற லெவல்ல ஷார்ட்ஸ் சுத்தி சுத்தி எடுக்க போறோம் இன்னைக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட் வந்து உங்களுக்கு வந்து டிவைஸோட ரைட் சைடுல கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டோட ஸ்லாட் உங்களுக்கு இன்கேஸ் வந்து SD கார்டுல இருந்து அப்படியே டைரக்டா டிவைஸ் வழியா உங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுக்கணும், அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா டி டைப் போட்டும் கொடுத்துருக்காங்க. டிவைஸோட ரைட் சைடுல அதை யூஸ் பண்ணி நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் டிவைஸ்க்கான ஓவியூ. சோ ஃபைனல்ல வந்து DJI நான் இங்க இருக்கேன். நான் அந்த சைட் போயிட்டு இருக்கேன். DJI AIR நம்ம செல்லக்குட்டியை வந்து ஃப்ளை பண்ணி பாக்குறதுக்காக ஜிபின் வந்து என்னை இன்வைட் பண்ணிருக்கான். பட் ஆல்ரெடி நான் இதை பண்ண காரணத்தினால இது வந்து இப்ப தம்பி வந்து பறக்க விட போறான். ஷார்ட் எடுத்து கொடுங்க தலைவரே. ஷார்ட் நான் எடுத்துறேன், எல்லாமே எடுத்துறேன். உங்களுக்கு வேற லெவல் எடுப்பீங்கன்னு உங்களை கூப்பிட்டுருக்கேன். நானே ஃப்ளை பண்ணுறேன். ஆமாப்பா, நீ தான் ஃப்ளை பண்ணு. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். என்ன வீடியோ சுத்தி ஓ அந்த இதுவா ரவுண்டு ரவுண்ட் எல்லாம் எடுக்கணும். அதை எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். நீங்க வைங்க கார்டு போட்டியாடா கார்டா. ஐயோ அது சொல்லவே இல்லையா தலைவர், எடுத்துட்டு வரல. கார்டு போடலனாலும் பிரச்சனை இல்ல. இதுல என்ன இருக்கு? இன்பில் ஸ்டோரேஜ் இருக்கு. இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு DJI AIR-ல. சரி ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டுமா? ஆன் பண்ணிட்டேன். பறக்க விடுங்க, பறக்க விடுங்க. எப்பவுமே தம்பி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணனும். என்னடா ட்ரோன் கானன் போடுது, என் கால் பக்கத்துல தானடா இருக்கு. சூப்பர் ரெக்கார்டா இருந்துச்சு. மரியாதை என்ன சுத்தி பாத்துருவோம். எங்க ஏரியாவை சுத்தி பாத்துருவோம். மூக்கி கொண்டு போறா. குட்டி பசங்க ஸ்பாட் பண்ணிட்டாங்க இப்ப நம்மள, யாரோ ட்ரோன்ல விளையாடுறாங்க அப்படின்னு. அண்ணா எந்த போதுன்னு எந்த போதுன்னு தள்ளுன்னு போயிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக தெரியுது ஏறி. பாக்குறது இல்லையா? அது எங்க போச்சுன்னே தெரியலையே. ஆஹா, எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு கிடக்கும். எப்பா ட்ரோனை காணும்பா? ஐயோ, எங்கடா ட்ரோன் காணும்? சிக்னல் லாஸ்ட்னு வருது. ஏங்க, ஒன்றில் நான் பார்க்கணும் இல்லை நீங்க பார்க்கணும், ரெண்டு பேரும் பார்க்கலனா? என்ன வந்துருச்சு? இந்த வந்துருச்சு, இந்த செல்லம் வந்துருச்சு.
எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு கிடக்குது அங்க அங்க வந்துட்டான் லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அண்ணா வந்து ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சதுதான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes இருக்கும். ட்ரோன் வேற லெவல்ல சுத்திட்டு இருக்கு. நம்ம ஹாப்பி இன்னைக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இனிமே தான் போயிட்டு அவுட்புட் பார்க்க போறேன். இதுக்கப்புறம் நீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து வேற லெவல் என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, எங்க ட்ரோன் எங்க? அண்ணா வந்துருச்சு, இந்தா வந்துருச்சு. இன்னொரு தம்பி கேட்டிருக்காண்டா, அவனுக்காக வாங்குனது. நைட்டு பூரா வச்சு விளையாடிட்டு இருக்கலாம் நினைச்சேங்க நானு. அப்படியா? ஜாலியா நம்ம ரெண்டு பேருக்குமே அவர் தம்பி மாதிரி தான்டா. அப்படின்னா ஓகே, அவனுக்கு வேற வாங்கி தரேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. இன்னொரு நாளைக்கு எல்லா டெஸ்டிங்கும் கேட்பாங்க நம்ம மக்கள். அவங்களுக்கு எல்லாம் போடுவேன் எல்லாமே. அந்த தம்பி வேணும்னா கொண்டு வந்து கொடுத்துருவாப்ல, வேணும்னா எடுத்துட்டு போயிருவாப்ல. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சனத்து. நம்ம தம்பி தான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ ஃபார் திஸ் ட்ரோன்.